ஸ்ரீ மாத்ரே நமக ஹில்லே கிச்சன்ஸ் நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஹில்லே கிச்சன்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இல்லை நம்ம ஹில்லே கார்டன்ல என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் பால் அவள் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு அவள் எடுத்துட்டு இருக்கேன். தேங்காய் பூ துருவியது கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். அதுலயே ஏலக்காயும் தட்டி நம்ம போட்டு வச்சிருக்கோம். தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். நம்ம அவளை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கணும். நம்ம இப்படி பண்ணும்போது மேல இந்த நெல் இதெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் இதை ஒரு தடவை களைஞ்சிக்கணும். நல்ல சுத்தம் பண்ண அவளே சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிறது. நம்ம அவளை ஒரு தடவை நல்ல தண்ணியில களைஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் பால் விட்டு நீங்க ஒரு 20 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கணும். தேங்காய் பால்ல நல்லா ஊறிடுச்சு. இப்ப இதுல நம்ம அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கோம். ஏலக்காய் தட்டி வச்சிருந்து தேங்காய் பூவும் இதுல சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மிகச்சிறந்த இயற்கை உணவு. ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் உள்ள குழந்தைங்களுக்கு, அதாவது விளையாட்டுத் துறையில சாதிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல சத்தான உணவு. கிரவுண்டில் போய் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், வெளியூர்களுக்கெல்லாம் போய் போட்டியிலெல்லாம் கலந்துக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஸ்டெமினாவாக இருக்கும் இது. இதில் நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிப்போம். பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு சின்ன சின்னதா நறுக்கி போட்டு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் கலந்து பண்ற அவளை வந்து நீங்க வாரத்துக்கு 3 நாள் வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. தினமுமே குழந்தைகளுக்கு ஒரு 100 கிராம் அவள் எப்படியாவது அவங்க உணவுல கிடைக்கிற மாதிரி நீங்க வந்து செய்யணும். அதாவது அவள் உப்மாவாவோ இல்ல வந்து அவள் உருண்டையாவோ செஞ்சு நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ. டேஸ்டா இருக்கா?